இந்த இதில் வந்து நான் மன உடம்பை பற்றி கதைக்கிறேன். மன உடம்புன்றது எங்கள் எல்லாருக்கும் தெரியும், எங்களுக்கு மனம் இருக்குது. மனமெண்டா என்னன்னு பார்த்தோம்னா, எங்களோட தோட்ஸ் ப்ராசஸ் எங்களோட மனத்திலிருந்து தான் வருது. இந்த மனத்தை வச்சு கொண்டு தான் நாங்கள் ஒவ்வொன்றையும் அறிகிறோம். அப்போ அந்த மனம் எப்படி உருவாக்கப்படுதுன்றதை நாங்கள் முதல் பார்க்கணும். ஒரு பிள்ளை பிறக்க முன்னமே கொஞ்சம் கொஞ்சம் அதுக்குள்ளே எனர்ஜி ஃபீல்டு எங்கள் தாய் தகப்பன்ற தோட்ஸ் ப்ராசஸ் எனர்ஜி அளவில் அது எடுக்க தொடங்குறது. அப்போ அதுக்கு முதல் இருக்கிறது உணர்வு உடம்பு ஸ்டார்ட் பண்ணுறது. பிறகுதான் மைண்ட் உருவாக்கப்படுது. இந்த மைண்டுன்றது பிக்சர்ஸ், அந்த பிள்ளை வாழ்க்கையை பார்த்ததன் மூலம் என்ன உலகத்தில் நடக்குது, என்ன அம்மா செய்கிறா, என்ன அப்பா செய்கிறார், அதுபோல் அது வாழ்க்கையை அறிய தொடங்குது. அப்போ இந்த ப்ரோக்ராம் எங்களுக்குள்ளே வருது, மைண்ட் ப்ரோக்ராம். அது பிக்சர்ஸாக தான் வருது, ரிப்பீட் பிக்சர்ஸ். அப்போ பிறகு பிள்ளை படிக்க தொடங்கியக்க நாங்கள் மைண்டுக்கு மைண்டுக்கு நாங்கள் தோட்ஸ் ப்ராசஸ்கள் உருவாக்க தொடங்குது பிள்ளைக்கு. அதேமாதிரி நாங்கள் படிக்க தொடங்கியக்க நாங்கள் இன்ஃபர்மேஷனை எடுத்து ப்ரோக்ராம் பண்ணுறோம். அப்போ தான் நாங்கள் லேர்ன் பண்ணுறோம். மரம் வந்து இப்போ இது மரம், இது கல்லுன்ட்டு நாங்கள் டிஃப்ரெண்ட் பண்ணுறோம் எங்களோட மைண்டு மூலம். அப்போ மைண்ட் முதல் எங்களுக்கு இருக்கிறதே, ஆனால் எங்களுக்கு ஒரு பழைய மைண்ட், அதாவது எங்களை பாஸ்ட் லைஃப்பில் எடுத்த மைண்ட் ப்ராசஸ்கள் சிலது நாங்கள் எடுத்துக்கொண்டு வரலாம். ஆனால் இந்த லைஃப் டைமில் பெரும்பாலான மைண்ட் இன்ஃபர்மேஷன் நாங்கள் எடுக்கிறோம். ஏன்னா எல்லா எனர்ஜியும் எங்களோட இப்போவும் கனெக்ஷன். ஆனால் நாங்கள் மைண்டில் எடுக்கிறது ப்ரோக்ராம் பெரும்பாலானது இந்த பிறப்பு. அப்போ இந்த பிறப்பில் நாங்கள் எடுத்த மைண்ட் எனர்ஜியை நாங்கள் பார்த்தோம்னா எப்படி அது இயங்குதுன்னு நாங்கள் உணரணும். சின்னல்ல உங்களுக்கு என்ன நீங்கள் எடுத்துக்கொண்டீங்களோ அதை வச்சு தான் உங்களால் பார்க்க முடியும். உங்களுக்கு மரம்ன்றது ஒரு நாளும் தெரியாதென்றால் உங்களுக்கு மரத்துக்கு பெயர் வைக்க முடியாது. அப்போ பெரு இப்போ அப்படி தான் புது சாமான்கள் ஒன்றை கண்டுபிடிச்சி ஆக்கள் பேர்ந்து ஒரு பேரை அதுக்கு வைக்கிறது. இப்போ இந்த எல்லோரும் அந்த பேரை நாங்கள் கோல் பண்ணுறோம். ஏன் அந்த பேர் நாங்கள் வைக்கிறோம்னா, நாங்கள் ஒருத்தர் கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கு. இப்போ நான் மரம்ன்று சொன்னால் எல்லோருக்கும் முழங்கம். அப்போ இதுக்காக நாங்கள் பேர் வைக்கிறோம், ஆக்களுக்கும் பேர் வைக்கிறோம், பொருட்களுக்கும் நாங்கள் பெயர் வைக்கிறோம். ஆனால் அந்த பொருள் அந்த பெயர் கிடையாது. நீங்கள் உங்களோட பெயர் கிடையாது, ஆனால் உங்களோட பெயருக்கு ஒரு வைப்ரேஷன் இருக்குது. ஆனால் நீங்கள் உங்களோட பெயர் கிடையாது. அப்போ எதுவும் நீங்கள் இல்லை என்றால் அதை நீங்கள் மாற்றலாம். அப்போ இந்த ஈக்கோ ஒன்று சொல்லப்படுறது இந்த ப்ரோக்ராம் செல், அது மைண்ட் எமோஷனல் ப்ரோக்ராம். ஓகே, மைண்டில் நாங்கள் ப்ரோக்ராம் பண்ணுறோம். அந்த மைண்டால் எங்களுக்கு ஒரு உடம்புல ஒரு எஃபெக்ட் வருது, உணர்வு. அந்த உணர்வுகள் ஒரு ப்ரோக்ராம் பண்ணுது. இல்லை நாங்கள் வந்து ப்ரோக்ராம் பண்ணிக்கோ, எங்களோட உடம்புல எப்போ நாங்கள் உணர்வைத்தான் உணர்வோம். எங்களுக்கு தோட்ஸ் இருக்குன்னு தெரியும், நார்மல் கண்ணுக்கு. நார்மல் கண்ணுக்கு தோட்ஸ் இருக்குன்னு எங்களால் ஃபீல் பண்ண முடியும், தோட்ஸ் இருக்குது எங்களுக்கு. ஸோ எங்களை எல்லாருக்கும் ஒரு இன்னர் டோக் இருக்குது, அது உள்ளுக்குள்ளே கதைக்கு. நீங்கள் சில பேர் ஆக்குமெண்ட் பண்ணிவிடும் தாங்களோட இன்னர் டோக்கோட. ஏன்னா இந்த இன்னர் டோக் பிள்ளைக்கு முதல் இருக்காது, பிறகு அது ப்ரோக்ராம் பண்ணி கொண்டு போகிக்கு தான் அதுக்குள்ளே அது உருவாகுது. அப்போ அதை அந்த பிள்ளை பேர்ந்து தன்னோட உண்மையான குரலாக நிற்கிது. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் அந்த தோட்ஸ் வந்து வலி ஜட்ஜ்மெண்ட் தோட்ஸ், வீட்டில் நிறைய ஜட்ஜ்மெண்ட் சின்ன பிள்ளை ரிசீவ் பண்ணியிருந்தா தாய் தகப்பனிட்ட சூழலில் அந்த பிள்ளையின்ற தோட்ஸ் ப்ராசஸ் ஜட்ஜ்மெண்ட். அப்போ அது ஒவ்வொரு செயல்ச்சி செய்ய வழிக்கிடைக்கையும் ஒரு ஜட்ஜ்மெண்ட் தோட்ஸ் அதுக்குள்ளேருந்து வரும். அப்போ இது பல வகையில் பிள்ளை மூவ் பண்ணி போகிறதுக்கு பாதிக்கும். என்ன பிள்ளைன்ற லைஃப் வந்து இந்த ப்ரோக்ராம், நான் பிள்ளைன்னு சொல்லிக்க நாங்கள் சின்னலேருந்து எல்லா மனிதர்களுக்குள்ளேயும் இருக்குது. நீங்கள் 80 வயசு இருந்தாலும்
உங்களுக்குள்ளேயும் இந்த ப்ரோக்ராம் செல்ஃப் ஆக்டிவாக இருக்குது. ஆனால் ஒவ்வொரு லெவல்லையும் இந்த ப்ரோக்ராம் செல்ஃப் அல்ல மைண்டு இருக்கும். ஆனால் இந்த மைண்ட் மாற்றக்கூடியது என்னென்னா, எதுவும் நீங்கள் இல்லை என்றால் அது உண்மை இல்லை. இப்போ எது மாறுதோ அது உண்மை இல்லைன்னு சொல்லி வேணும். அப்போ அதிலிருந்து எங்களுக்கு தெரியும், எங்களோட மைண்டை நாங்கள் காமாக மாற்றலாம், பீஸ்ஃபுல்லாக மாற்றலாம், பவர்ஃபுல்லாக மாற்றலாம். என்ன லைஃப்பில் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தாலும் இவ்வளோ காலமும், ஆனால் உங்களால் இப்போ மாற்ற முடியும் அதை, அது எதுவாக இருந்தால். அப்போ நீங்கள் யோசிக்கலாம், அப்போ விதி என்றால் என்ன? இல்லை சில பேர் அங்கே பிறக்கலாம், சில பேர் விதி உங்களோட சோலின் சாய்ஸ், பிறகு உங்களோட சாய்ஸ். இப்போ நாங்கள் ஹியூமன் லைஃப்லேயே நாங்கள் பார்த்தோன்னா, எங்களுக்கு எனக்கு சாய்ஸ் பண்ண சான்ஸ் இருக்குது. சிலதுங்களால் சாய்ஸ் பண்ண முடியாது பிறந்தா பிறகு. உதாரணத்துக்கு நாங்கள் எந்த வீட்டில் பிறந்தோம்ன்றதை நாங்கள் சூஸ் பண்ணிடலாம். எந்த பிள்ளை எங்கள்கிட்ட வருதுன்றது எங்களால் சூஸ் பண்ண முடியாது. இது ஆனால் இது ஆத்மீய லெவலில் நாங்கள் எக்ரிமெண்ட் கொண்டது தான். ஆனால் இந்த நார்மல் ஹியூமன் லைஃப்பில் எங்களுக்கு அதுகளை சூஸ் பண்ணிடலாம். ஆனால் நாங்கள் சூஸ் பண்ணலாம் எப்படி நாங்கள் அந்த உறவுகளை கையாள்றது. நாங்கள் சூஸ் பண்ணலாம் என்ன மாதிரியான உணர்வை, தாட்ஸ் ப்ரொசஸ்ஸை, எண்ணங்களை நாங்கள் அந்த உறவுகளுக்கு விடுறது. அப்போ இந்த அதுக்கு தடியாக இருக்கிறது பொதுவாக எங்களோட இந்த இன்னர் டோக். இன்னர் டோக்ன்றது உள்ளுக்குள்ளே எங்களை அறியாமல் எங்களுக்குள்ளே தாட்ஸ் ப்ரொசஸ்கள் வந்து கொண்டே இருக்கும். நாங்கள் நினைக்காமல் இருக்கவே அது வந்து கொண்டே இருக்கும். அப்போ இதுக்கு ஹெல்ப் செய்கிறது தான் இந்த செக்ஷன். இதில் நான் சிலது ஃப்ரீயாக போட்டிருக்கிறேன். ஃப்ரீயான இன்ஃபர்மேஷன், ஃப்ரீயான ஹீலிங், உங்களோட மைண்ட் ஹீலிங். பிறகு நீங்கள் இதை விட டீப்பாக போகணுமெண்டா, நீங்கள் அதுக்கும் உங்களுக்கு சந்தர்ப்பம் இருக்குது. ஓகே, இந்த மைண்ட் ஒரு முக்கியமான பகுதி எங்களோட லைஃப்பில் எதையும் வாழ்க்கையில் கொண்டு வரதுக்கு. என்னென்ன நாங்கள் உண்ட வாழ்க்கையில் கொண்டு வரணுமெண்டா, முதல் நாங்கள் என்ன செய்கிறோம், நினைக்கிறோம். நினைக்கிறது ஒரு எண்ணம். இப்போ நாங்கள் நினைச்சிட்டோம், பேர்ந்து அந்த நினைப்பு எங்களுக்குள்ள நிறைய நினைப்பை கொண்டு வரும். அப்போ ஒரு எண்ணம் சுற்றி பல எண்ணங்கள் உருவாகும். அந்த பல எண்ணங்கள் எங்களுக்குள்ள பல உணர்வுகளை உண்டாக்கும். இந்த உணர்வுகள், எண்ணங்கள் சக்திகள். இப்போ இந்த சக்திகள் உங்களோட வாழ்க்கையில் வெளியால் நீங்கள் விடுறீங்க. நீங்கள் ஒரு சக்தி பீயிங், நீங்கள் ஒரு சக்தி ஆள். அப்போ இந்த சக்தி எங்களோட தோட் எங்களோட எண்ணம், எங்களோட உணர்வு இதுகளால் உருவாக்கப்பட்டு இது வெளியால் போய் என்ன உங்களுக்கு தேவையோ அதை அட்ராக்ட் பண்ணுது. அது உறவுகளாக இருக்கலாம், பொருட்களாக இருக்கலாம். ஆனால் பல தடவை நாங்கள் எங்களோட லொஜிக் மைண்ட் விரும்பும் உண்டு. ஆனால் இந்த சப்கான்சியஸ் மைண்ட், அதாவது எங்களுக்குள்ளே ஆழ்ந்த மனதில் இருக்கிறது சில எண்ணங்கள், நம்பிக்கைகள், அதுக்கு எதிரான எண்ணங்களை விடும். அப்போ உணர்வுகளும் எண்ணங்களும் ரெண்டு வகையில் போகிக்கு, அதை ஒன்று விரும்புது, ஒன்று விரும்பலை. இது நான் சொல்கிறது ரெண்டு பர்சனாலிட்டி. அதாவது உங்களுக்கு ஒன்று ஒரு பக்கம் இது நடக்கும், இது நடக்கணும்னு விரும்புது, இன்னும் ஒரு பக்கம் சில நேரம் உங்களுக்கு நீங்கள் பெருமதி இல்லை என்று சொல்லுது. இப்படியானதுக்கு இது நீங்கள் சில நேரம் சின்ன வயசில் எடுத்திருக்கலாம் இந்த இன்ஃபர்மேஷன். ஓகே, அப்போ இந்த நான் பல வகையில் உங்களுக்கு கோச் பண்ணுறேன் எப்படி இந்த மைண்ட் இயங்குது. பலக்க ஃப்ரீ ஆடியோக்கள் போட்டிருக்கேன் மைண்டின் ஆக்ஷன், எப்படி மைண்டை நாங்கள் உருவாக்குறோம், மைண்ட் உருவாகுது, எப்படி எங்களோட மைண்டை நாங்கள் மாற்றி அமைக்கலாம், எப்படி எங்களோட மைண்டை நாங்கள் எங்களுக்கு ஏற்றதாக கொண்டு வந்து எங்களோட உண்மையான பவரை நாங்கள் எடுக்கலாம்.
இதுதான் இந்த மன ஆரோக்கியத்தில் இருக்குது. மனம் ஆரோக்கியம்ண்டா எங்களோட உணர்வு ஆரோக்கியம், எங்களோட உடல் ஆரோக்கியம். இப்போ எல்லாம் ஒன்றோடொன்று இணைஞ்சது. நான் பிரித்து பிரித்து இந்த பகுதிகளை போட்டிருக்கிறேன், என்னை நான் பிரித்து பிரித்து டீச் பண்ணுறதுக்காக. ஆனால் எல்லாமே ஒன்று தான். ஓகே, அப்போ இதுக்கு உங்களுக்கு விருப்பம், இந்த இதில் நீங்கள் போய் நிறைய கோச்சிங், நிறைய ஹீலிங் நீங்கள் இதில் எடுக்கலாம். நீங்கள் அதை போய் கேட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இதில் அமையும். நீங்கள் இதை சுற்றி உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தால் கூட நீங்கள் எழுதி போடலாம் இந்த ஃபோமில். ஓகே, கீழே ஃபோம் இருக்கும், நீங்கள் அந்த ஃபோமில் அல்லது இந்த வெப் இமெயில் அட்ரஸுக்கு நீங்கள் எழுதி போடலாம். நன்றி.